Hi, hello, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம சூப்பரா நல்ல டேஸ்டியா chicken pakoda பண்ண போறோம். இந்த chicken pakoda வந்து நம்ம boneless chicken எடுத்துட்டு சின்ன சின்னதா வீட்ல நம்ம கட் பண்ணிட்டு சின்ன பீசா அதுல நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இன்கிரிடியன்ட் எல்லாம் சேர்த்துட்டு நல்ல ஸ்பைசியா நல்ல சூப்பரா நல்ல டேஸ்டியா பண்ண போறோம். இந்த chicken pakoda பண்றதுக்கு ಜಾಸ್ತಿ மசாலா எதுமே இல்ல. கம்மி மசாலாவே ஈஸியா குயிக்கா ரெடி பண்ற மாதிரி. வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன என்னன்னு. 1 kg அளவு boneless chicken இருக்குது இந்த சின்ன சின்ன பீஸ் நம்ம கட் பண்ணி வெச்சிருக்கோம் ரொம்ப பெருசு இல்ல பக்கோடாக்கு வந்து இந்த சைஸ் தர்க்கும் சின்னதா இதுக்கு தேவையான பொருளை காமிச்சறேன் ஒரு 2 ல இருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் மைதா இருக்குது 3 டீஸ்பூன் வந்து corn flour இருக்குது அப்புறமா லாஸ்ட்ல சேர்த்துக்கலாம் ஒரு 8 green chili இருக்குது இது காரம் இல்ல நார்மல் chili தான் இது பெருசு பெருசா இருக்குதுங்களா அது கொஞ்சம் curry leaf வெச்சிருக்கோம் 1 டீஸ்பூன் வந்து ginger garlic paste ஒரு 1/2 lime இருக்குது மசாலாங்க காமிச்சறேன் 1.5 teaspoon of the Kashmiri chili powder, 1 teaspoon of the coriander powder, 1/2 teaspoon of the jeera powder, 1/2 teaspoon garam masala, or 1/2 teaspoon turmeric powder, or egg. First, or marination pandita number. First, ginger garlic paste set the clam. First, mix panita, the kamel on a set the clam, or ever tell us at Mixing இருக்காது கரெக்ட்டா ஒரு 1/2 லைம் சேர்த்துக்கலாம் லைம் சேர்த்தா கொஞ்சம் புளிப்ப நல்லா இருக்கும் இதுக்கு மேல நம்ம salt சேர்த்துக்கலாம் ஒரே வாட்டி சேர்த்துக்கலாம் salt எவ்வளவு தேவை இருக்குதோ அவ்வளவு சேர்த்து நல்லா இத mix பண்ணிக்கலாம் ஃபுல்லா chicken பாருங்க இந்த ஜிஞ்சர் garlic paste ஆட்டோ நம்ம லைம் salt சேர்த்து ஒரு 5 minutes அப்படியே விட்டுட்டோம் mix பண்ணிட்டு இதுக்கு மேல இருக்க இந்த மசாலாங்களா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு chicken இருக்குதோ அதுக்கு நீங்க ஏத்த மாதிரி நீங்க மசாலா காரம் எல்லாம் நீங்க சேர்த்துக்கோங்க நம்ம கரம் மசாலாவோ சேக்குறோம் அப்புறமா green chili யோ சேக்குறோம் chili powder இது காஷ்மீரி chili powder தான் கலர் தான் காரத்துக்கு நம்ம இத சேர்க்கல வேணா நீங்க காரம் வேணா நீங்க சேர்த்துக்கலாம் கூடவே பாருங்க சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் மசாலாலாம் ஃபுல்லா மேல கீழ நல்லா mix ஆகட்டும் பாருங்க மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிட்டோம் இதுக்கு மேலவே நம்ம எக் வெச்சிருக்கோம் இல்லீங்களா அந்த எக் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஒன்னு மேல ஒன்னு சேர்த்தனக்கா எல்லாமே மசாலா நல்லா புடிக்கும் ஒரே வாட்டி chicken வெச்சிட்டு ஒரே வாட்டி எல்லாமே சேர்த்துக்கனனக்கா கரெக்ட்டா அது புடிக்காது இப்போ நம்ம எக் கூட mix பண்ணிக்கலாம் ஃபுல்லா பாருங்க எக் mix பண்ணிட்டோம் எக் மேல நம்ம இந்த green chili சேர்த்துக்கலாம் green chili அவட்ட கறி நீ போட்டோம் green chili வந்து நீங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்ல கட்டி வேணானக்கா skip பண்ணிடுங்க இது ஒண்ணு காரம் இல்ல அவ்வளோ நார்மலா انا பசங்க சாப்பிறதால வேண்டாம் பெரியவங்க சாப்பிறதால நல்லா இருக்கும் ஃபுல்லா நல்லா mix பண்ணி விட்டுறோம் இதுக்கு மேலவே நம்ம corn flour கூட சேர்த்துக்கலாம் இது வச்சு விட்டுக்கலாம் இந்த பச்சை மிளகாய் இல்லட்டி பெருசா போடுறதால நமக்கு பசங்க கூட சாப்பிட மாட்டாங்க அதுக்கோசம் தான் நம்ம பெருசா போடுறோம் சின்னதா போட்டாக்கா பசங்களுக்கு தெரியாது சாப்பிடுவாங்க நல்லா mix பண்ணிக்கலாம் இதுக்கு மேலவே நம்ம இந்த corn flour மைதா வெச்சுக்கறோம் இல்லீங்களா சேர்த்துக்கலாம் நல்லா mix பண்ணிக்கலாம் நம்ம இன்ஸ்டன்ட் பண்றோம் இது மேரினேஷன் பண்ணி 1 hour வைக்கணும்ன்ட்டு இல்ல அதுக்கோசம் தான் நம்ம corn flour எல்லாம் 1 hour சேர்த்துக்கறோம் அந்த மாதிரி 1 hour உடற மாதிரி இருந்தாக்கா எப்ப நம்ம எடுத்து ஃப்ரை பண்றோமோ அந்த டைம்க்கு ஃப்ரை பண்றதுக்கு முன்னால corn flour சேர்த்துக்கنا போறோம் இப்போ நம்ம இன்ஸ்டன்ட்டா பண்றதுனால இப்பவே சேர்த்துக்கறோம் எல்லாமே நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி ஏதோ சேக்கற மாதிரி வேண்டாம் ஏன்னா இதுல தண்ணி இருக்குது பாருங்க இந்த மிக்ஸில பாருங்க நல்லா mix பண்ணால போதும் நீங்க தேவைப்பட்டாக்க மேல கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ஆனா இப்போ வேண்டாம் எல்லாம் mix பண்ணிட்டு நம்ம லாஸ்ட்ல கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் பாருங்க நம்ம நல்லா mix பண்ணிட்டோம் இப்போ நம்ம இந்த மிக்ஸிங்ல தான் எல்லாமே நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா பிடிக்கும் ஒரு 5 நிமிஷத்துல அப்படி எல்லாமே சேர்த்து mix பண்ணா நல்லா இருக்காது இப்போ நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு பவுடர் இதால சேர்த்துக்கலாம் இல்ல liquid இதால சேர்த்துக்கலாம் சும்மா கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம லாஸ்ட்ல சேர்த்தா தான் நமக்கு கலர் தெரியும் ஃபர்ஸ்டே சேர்த்தாக்க நிறைய சேர்க்கணும் தெரியாது எவ்வளவு சேர்க்கறோம்ன்றது எவ்வளவு சேர்த்தால அந்த கலர் வராது இப்போ நல்லா mix பண்ணிக்கலாம் கொஞ்சமே சேர்த்தா போதும் பாருங்க நீங்க அப்படியே வேணும்னா கூட சேக்கற மாதிரி சேக்கலாம் ஆனா கொஞ்சம் கலர் சேர்த்தனக்கா கொஞ்சம் நமக்கு அந்த கபாப் கலர் வரும் ஒரு சைடு நான் வந்து ஆயில் வெச்சிட்டு சூடு பண்றதுக்கு இப்போ நம்ம சூடானேன ஒண்ணு ஒண்ணு அதல சேர்த்துக்கலாம் பாருங்க என்ன நல்லா சூடாயிச்சு நான் ஒரு சின்ன கடாய் தான் வெச்சிருக்கேன் கொஞ்சம் ஆழமா இருக்குது இப்போ ஒண்ணு ஒண்ணா நம்ம chicken எல்லாமே அதல சேர்த்துக்கலாம் பக்கோடா ஒண்ணு ஒண்ணா
கொஞ்சம் நம்ம இப்படி பிரிச்சு போடலாம். தூர தூரம் நம்ம சைஸ் சின்ன சின்னதாக தான் பண்ணிக்கிறோம். ரொம்ப பெருசாக இருந்தாக்கா நல்லா வேவாது. பாருங்க இந்த அளவுக்கு சின்ன சைஸ் இருந்தால் போதும். எவ்வளோ சின்னதாக இருக்குதோ அவ்வளோ நல்லா இருக்கும். எல்லாமே கொஞ்சம் தூர தூரம் நம்ம சேர்த்துக்கலாம். ஒன்று பாருங்க சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திருப்பி விட்டுக்கலாம். சரிங்களா பாருங்க ஒன்றுக்கு ஒன்று கொட்டவே இல்லை. இவ்வளோ நல்லா சூப்பராக வந்துக்கிறது. நம்ம ஈஸியாக குயிக்காக பண்ணுற மாதிரி பாருங்கள் பக்கோடா. நம்ம கடையில் வாங்குறோமே சேம் அதே போல் தான் பக்கோடா இருக்குது. நம்ம வீட்டிலவே சிக்கன் இருந்தால் நம்ம ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். இது போன்லெஸ்ஸில் பண்ணோன்னு இல்லை, வித் போனோட கூட நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா அப்படி திருப்பி விட்டுக்கலாம். ஃபுல்லாக திருப்பி விட்டு இந்த சைடை ஒரு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இந்த கார்ன்ஃப்ளோர் எல்லாம் சேர்த்துருந்தால நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அதுக்கொசரம் தான் எல்லாமே எல்லாத்தையும் நீங்கள் வரும் மைதா சேர்க்குற மாதிரி இருந்தாலும் மைதா சேர்த்துக்கலாம். எத்தனை ஒன்று கூட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த சைடு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். பாருங்கள் நல்லா இந்த சைடு அந்த சைடு 1 நிமிஷம் நல்லா விட்டுட்டோம். பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்மளுக்கு பக்கோடா. பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வந்துடுது. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கலாம். இப்போ எடுத்துட்டு நம்ம எல்லாமே ஒன்று ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து காஜு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். கொஞ்சமாக மேலே சேர்த்துனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு சொல்கிறோம் சேர்த்துட்டு ஃபுல்லாக எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தேன், கொஞ்சம் க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுருந்தோம் எக்ஸ்ட்ரா, அது எல்லாமே சேர்த்தேன். இந்த அளவு பண்ணி நம்ம பாருங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பாருங்கள் ஒரு சூப்பராக நடந்தது. ஒரு விக்கா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு நான் டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.